Hi friends, assalamu alaikum and welcome to my channel. இன்னைக்கு சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், நான் வந்து ஒரு ஹோம் டூர் தான் போட போகிறேன். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டரோடது. நான் இங்கே வந்திருக்கேன், கண்டென்ட்டே கிடைக்கலங்க. சரி, என்னடா செய்கிறதுன்னு நானும் யோசிச்சு பைத்தியம் ஆயிட்டேன். சரி, வெட்டியாக தானே இருக்கும், இந்த ஹோமை ஒரு டூர் எடுத்து போட்டுடலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால சரி ஓகே, உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க, நான் உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம இப்போ உள்ளே போகலாம். இங்கே வந்து பூத்தொட்டி வச்சுருக்காங்க. பூத்தொட்டியில் ரோஜா பூ வளர்க்குறாங்கன்னு தான் பேர், ஆனால் ஒரு பூ கூட பூக்க மாட்டேங்குது. என்ன செய்கிறதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மாதிரி வெட்டியாக காசை போட்டு ரோஜா பூ செடியாக வாங்கி வாங்கி வைக்கிறாங்களே தவிர ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அது நாங்களும் செடிக்கு அந்த உரம் இந்த உரம்னு எல்லா உரத்தையும் போட்டு பார்த்துட்டோம், ஆனால் அது ஒன்றுத்துக்கும் வளரவே மாட்டேங்குது. இதை வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடு பார்க்க இது இப்படி தான் இருக்கும். இதோ தெரியுது இல்லையா, இரும்பு முடி, அது வந்து ஒரு பெரிய தண்ணி தொட்டி. அவ்வளோதான் இங்கே இருக்குது. இப்போ வாங்க, நம்ம இன்னும் முன்னாடி போகலாம். என்ன இருக்குன்றதை நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நம்மளுக்கு செப்பல் ஸ்டாண்ட் வாங்குற செலவு மிச்சம். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வீடு கட்டும் போதே ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம ஸ்டாண்டுன்னு தனியாக காசு போட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலே நாங்கள் வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் வந்து ஹால். ஹாலில் என்ட்ரி ஆனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 seated சோஃபா வந்து போட்டு வச்சுருக்கோம். பக்கத்துலேயே வந்து ஒரு டீ டேபிள், இது எப்போவுமே இங்கே தான் இருக்கும். இதில் நம்ம வந்து டீ காஃபி வச்சுக்கலாம், நியூஸ் பேப்பர் வச்சுக்கலாம், ஃபோன், ரிமோட், என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இதில். அதுக்கு இங்கே ஒரு கூலர் வச்சுருக்கோம். உண்மையிலே சொல்கிறோம், இது பேருக்காக தான் வீட்டில் இருக்குது. இதை நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஏன்னா இங்கே காற்று அவ்வளோ சூப்பராக இருக்கும், சில்லு சில்லுன் இருக்கனால தேவைப்படுறதே இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் செல்ஃப். இது தெரியுது இல்லையா, பெரிய கார். அதே மாதிரியே இன்னொரு கார் இருக்குது, ஆனால் அது 4 துண்டாக கிடக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க வாலு பசங்களாம் அப்படி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸை மட்டும் நாங்கள் காப்பாற்றி பாதுகாத்து இந்த மாதிரியே வச்சுக்கிட்டு வரோம். இங்கே எல்லாமே ஃபுல்லாக ஓதர் ஐட்டம், அதாவது யாசின், மஞ்சள், ஜூது அந்த மாதிரி தான் வந்து இந்த இடத்துல இருக்கும். வேறு கீழெலாம் நாங்கள் எந்த திங்ஸும் வைக்கலை, வைக்கிறதும் இல்லை. அது அந்தளவுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது எங்கள் வீட்டில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குரான் மட்டும்தான் வச்சுருக்கோம். இந்த ஒரு செல்ஃபில் குரான்காக மட்டுமே இந்த இடத்துல வச்சுருக்கோம், வேறு எதுவுங்களில். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கப்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் டீ குடித்தா 1 ரூபாய்க்கு தாங்க வரும். அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா பேருக்கு இருக்கிறதெல்லாம் தூக்கி இந்த இடத்துல அடுக்கி வச்சுருக்கோம் அழகாக. இந்த செராமிக் பவுல் செட்டு வந்து 3 செட்டு இருக்குது இதில். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கினோம். 400 கிட்ட ரேட் வந்துச்சு 3 சேர்த்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லீஃபு, இதுவும் வந்து நாங்கள் அமேசானில் தான் வாங்கினோம். இது அந்த இடம் வந்து சும்மா எம்டியாக வெறுமனே ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, ஃபில் பண்ணிடலாம் ஏதாவது போட்டு அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீனும் இந்த ஆர்டிஃபிஷியல் லீஃபும் வாங்கினோம். இதில் வந்து 2 ஸ்க்ரீன் இருக்குது. இது எங்களுக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா ஒன்று இல்லாட்டி ஒன்று ஏதாவது ஆன்லைனில் போட்டு வாங்கிட்டே இருப்போம். அதுக்காக வீட்லேயும் நிறையா பாட்டும் வாங்குவோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தொழுறதுக்கு தேவையான முசல்லா, இது வந்து அந்த செராமிக் பவுல் வாங்கின இடத்துல தான் வாங்கினேன், நல்லா இருக்குல்ல. அது ஊது போடுறதுக்காக வாங்கினது. இந்த ரெண்டும் வந்து ரூமு. இதில் வந்து இந்த ரூமில் என்ன இருக்குன்னா ஸ்டடி டேபிள் என்ட்ரானோன்னே, ஆனால் இது எந்த நேரத்தில் வாங்கினேனே தெரிலங்க. வாங்கினதுலேருந்தே வந்து கொரோனா கொரோனான்னு சொல்லி ஸ்கூல் லீவு தான், ஒரே லீவாகவே போயிடுச்சு. 1.5 வருஷம் வச்சு கிட்டத்தட்ட ஸ்கூல் போய். அதுக்கு பக்கத்தில் ஒரு பீரோ வச்சுருக்கோம். அப்படியே இந்த பக்கம் திரும்பினா இங்கே வந்து ஒரு ஓப்பன் செல்ஃப் தான். உண்மையே சொல்லுனா எப்போவுமே இந்த இடம் நீட்டாக இருக்கும், ஆனால் இப்போ ஏனே தெரில இந்த மாதிரி களைஞ்சு போய் கிடக்குது. இந்த பசங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் களைச்சி களைச்சி போட்டுடுறாங்க.
இங்கே வந்து காற்று ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது இல்லாமல் கிளைமேட்டே கூலிங்காக தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும். அதனால நமக்கு அதிகமாக பிளாங்கெட்ஸ் போர்வை அந்த மாதிரி தேவைப்படும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ். இங்கே பசங்களுக்கு இன்றைக்கி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, நாளைக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு ஸ்கூலுக்கு உள்ள ஐட்டம் எல்லாம் வந்து எடுத்து ரெடியாகவே வச்சுருக்கோம். எப்படியாவது அவங்கள ஸ்கூலுக்கு விரட்டி விட்றலான்னு சொல்லிட்டு, ஆனால் அது முடியலை. இப்போ வரையும் லீவில் தான் இருக்காங்க, இன்னுமே வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணலை. இந்த மழை வேற வந்து ஸ்கூல் லீவ் ஆகிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா போர்வை தான், ஏன்னா இங்கே குளிரும் முன்னாடி நான் சொன்ன மாதிரியே, அதனால் அதிகமாக போர்வை தேவைப்படும். அப்புறம் இங்கே எல்லாமே வந்து பசங்களோட திங்ஸ் தான் இருக்குது. அவ்வளோதான் இந்த ரூமில். இந்த ரூமோட ஓவர்வியூ பார்க்க இப்படித்தான் இருக்கு. இப்போ நம்ம செகண்ட் ரூம், அதாவது சாரி இதுதான் ஃபஸ்ட்டு ரூமே, மாஸ்டர் பெட்ரூம் இதுதான், இதுக்கு நம்ம போகலாம். இங்கே என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா லேம்ப் வைக்கிறதுக்காக ஒரு டேபிள் இருக்கும் இல்லையா, அது போட்டிருக்கோம். அது பக்கத்துலேயே கட்டில் கிடக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. சரி, நான் உங்களுக்கு முதல்ல இந்த பக்கத்துலேருந்து காட்டுறேன். இங்கே என்ன இருக்குன்னா மேலே வந்து அயன் பாக்ஸ், அப்புறம் வந்து டெய்லர் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. திங்ஸ் இருக்குது, ஆனால் அது அப்படியே தான் இருக்கும். யாருமே தைக்கிறதும் கிடையாது, திங்ஸை யூஸ் பண்ணுறதும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சோப் இருக்குது, இதில் ஃபுல்லாக வந்து சோப், எல்லா சோப்புமே இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து சும்மா ஹேர் பின் பேண்டு, அப்புறம் வந்து கிளிப்பு, நெயில் கட்டர், நம்ம மேக்கப்க்கு யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக், காஜல், அதெல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் கேரம்போர்டு இருக்குது, அது அங்கே தான் தூங்கும், அது தூங்கக்கூடிய இடம். அது நான் சொன்ன மாதிரி மிஷின், பக்கத்துலேயே இந்த ஃபேன். அப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் திங்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது கிராஃப்ட் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வைப்போம். கிராஃப்ட் செய்கிற மாதிரி ஏதாவது கிடச்சிச்சின்னா அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருப்போம். இந்த மாதிரி எல்லா திங்ஸும் எடுத்து வைப்போமே தவிர அதை ஒரு கிராஃப்ட் கூட ஒன்றுமே செஞ்சதே கிடையாது. அவ்வளோதான் இந்த ரூமில் இவ்வளோதான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இந்த ரூமோட ஓவர்வியூ காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து டைனிங் ஏரியா அங்கே போகலாம். இப்போ வாங்க நம்ம டைனிங் ஹாலுக்கு போகலாம். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இல்லையா இன்னொரு காரோட நிலைமை, அது இதுதான். நாலு பீஸாக உடஞ்சி கிடக்கு. இதுக்கப்புறம் இங்கே ஒரு செல்ஃப் இருக்குது, ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை உண்மையிலே. இதில் வந்து ஒரு கிரைண்டர் தான் இருக்குது. எந்த வீட்டில் வந்து கிரைண்டர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் அதை தூக்கி நாங்கள் அதுக்குள்ளே வச்சு பூட்டிட்டோம். மாவரைக்கிற வேலை கிடையாது எங்களுக்கு, ரொம்ப பெரிய சந்தோஷம் அதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கலர் கோழி கொஞ்சம் வாங்கி வளர்க்குறோம். அது இந்த மாதிரி அட்டைப்பெட்டிக்குள்ளே போட்டு வச்சா தான் வெளியில் வராது. இந்த கோழி குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர வரையும் அது அதில் வளர்கிறது தான் அதுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் டேபிளில் அவ்வளோதான், இதுதான் இருக்குது. ஒரு ஜக்கு, கொஞ்சம் தண்ணி குடிக்க டம்ளர், சால்ட் இருக்குது, வேறு என்ன பாலப்பழம், இதை தவிர ஒன்றும் இல்லை. இதுதான் கை கழுவும் இடம். இது வந்து இங்கே கை கழுவலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், அவ்வளோதான் இங்கே பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வாங்க நான் வந்து உங்களை வந்து கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இது வந்து ஒரு நான் மாடலர் கிச்சன் தான். நாங்கள் என்னெல்லாம் திங்ஸ் எப்படிலாம் அடிக்க வச்சுருக்கோங்கிறத காட்டுறேன். என்ட்ரானோடனே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்திரம் கழுவுற தொட்டி இருக்கும் இல்லையா, சிங்க், அதுதான் வந்து இது. இது வந்து கரண்டி இதெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்காக ஒரு குட்டி ஸ்டாண்ட். அது அப்புறம் தோசைக்கல்லாம் நாங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கோம். ஜன்னலுங்க இருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்குங்க. சமைக்கிறப்ப அந்த ஒரு ஹீட் அனலே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் சமையல் கட்டில் நின்னாலும் ஒரு அழுப்பே தெரிய மாட்டேங்குது. நீங்களும் வீடு கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஜாடியிலையும் வந்து கல் உப்பு, தூள் உப்பு, புளி, வரமிளகா, அப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான ஆயில் இதெல்லாம் வந்து வச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சாப்பாடு
சமைச்சு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இனிமேல் தான் சாப்பிடணும். இந்த பக்கம் மிக்ஸி இருக்குது. மிக்ஸி இருந்தால் கண்டிப்பாக ஜாரும் இருக்கும். அதனால் இந்த மூணு ஜாரையும் நாங்கள் இங்கனக்குள்ளே வச்சுருக்கோம். அதுக்கும் பக்கத்தில் பூண்டு தட்டும் இல்லையா, அந்த கல் அதை வச்சுருக்கோம். இதில் என்ன இருக்குன்னா, மருதாணி கொஞ்சம் போட்டாச்சு பாதி, இன்னும் பாதி வந்து நாங்கள் இதில் வச்சு இந்த இடத்துல வச்சுருக்கோம். இனிமேல் தான் போடணும். இந்த அவன் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது, ஆனால் இருக்க மட்டும்தான் செய்யுது. ஒன்று கூட இதில் செய்கிறதே இல்லை. அது ஏன் தெரில, செய்யணுனே தோட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி செராமிக்ஸ், அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பவுலு, இந்த மாதிரி மெலமைன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். எல்லாம் வந்து கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த திங்ஸ்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் போடுற மிஷின்னு ஒன்று விற்றாங்க, இந்த க்ரீன் கலரில் தெரியுதுல்ல, அதான் அது. அதையும் வாங்கி வச்சுருக்கோம். பக்கத்தில் வந்து ஃபுல்லாக இந்த சைடு மில்லட்ஸ் தான் இருக்கும், கேழ்வரகு, அப்புறம் வந்து சிகப்பு அரிசின்னு சொல்லுவாங்க, ஓட்ஸு. என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். அதுக்கு இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மசாலா ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து மசாலா தான். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து காஃபித்தூள், டீ தூள், எல்லா தூள், எல்லா மசாலா எல்லாமே வந்து இந்த சைடில் தான் வந்து வச்சுருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம், அப்புறம் ஹாட் பாக்ஸ், இதெல்லாம் வந்து தூக்குவாளி. இது வந்து பார்த்திங்கன்னா வடகம், பக்கத்துலேயே வந்து கோதுமை மாவு, இது வந்து அரிசி மாவு, இது வந்து கேழ்வரகு மாவு, இது வந்து கொஞ்சம் மசாலா பாக்கெட்ஸ், மிளகாத்தூள், அப்புறம் வந்து கேசரி பவுடர் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கொத்தரங்காய் வத்தல், அவ்வளோதான். இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு, ஆனால் இது வரைக்கும் உண்மையிலே சொல்கிறேன் எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை, நல்லாயிருக்கு ரொம்ப. வந்து துருலாம் அந்தளவுக்குலாம் ஏறலை. பாத்திரமும் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுக்குது இது, அதனால் நல்லாயிருக்கு. கீழே பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நண்டால் இருக்கிறது மட்டும் அரிசி, அது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மல்லிகை சாமான் தான். இதில் வந்து இட்லிக்கு ஊற போடுறதுக்காக உள்ள அரிசி இந்த சைடு வச்சுருக்கோம். இது வந்து உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பூண்டு, அதெல்லாம் வந்து காத்தோட்டமாக வச்சால் தான் வந்து நல்லாயிருக்கும், இல்லாட்டி வீணாக போயிடும். அதுக்காக இதெல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். பக்கத்தில் ரெண்டு தண்ணி குடம், இந்த ஸ்டாண்ட் வந்து நாங்களே செஞ்சது, அவ்வளோதான். இந்த பாத்திரத்தெலாம் அடுக்கி வைக்கிறதுக்காக நாங்கள் செஞ்சது, அவ்வளோதான் இருக்குது இந்த கிச்சனில். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மொட்டை மாடியிலேருந்து ஷூட் பண்ண ஒரு கிளிப் தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, செம்மையாக இருக்குல்ல. இது வந்து சுற்றி வீட்டை சுற்றி வந்து மழையாக தான் இருக்கும், பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். எப்போவுமே இந்த ஊர் வந்து கிளைமேட் கூலிங்காக இருக்க இதுதான் காரணம் போல், சரியாக தெரியலை எனக்கு. இங்கே பார்த்திங்களா மழையெல்லாம் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு, இந்த மலைப்பாதை வழியாக தான் நான் வந்து இந்த ஊருக்கு வந்தேன், அதனால தான் அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் இங்கே தெரியுது பாருங்கள், இந்த சைடு தெரியுது எல்லாமே வந்து ஒகேனக்கல் மலை தாங்க. இது தெரியுது பார்த்தீங்க இல்லையா, அந்த குட்டி மலை, இதுவுமே வந்து எல்லாமே வந்து ஒகேனக்கல் மலை தான். இங்கேருந்து அதாவது இந்த ஊர்லேருந்து ஒகேனக்கல் வந்து ஒரு 17 கிலோமீட்டர் தான், அதனால் இந்த எல்லா மலையுமே வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப பக்கத்தில் தெரியுது. கேமராவை விட நேரில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கு, கண்ணுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் தெரியுது. இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட்